அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை 24ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜூலை 24ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஸ்ரீவித்யா அவர்களுடைய பிறந்த தினம். 1953ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் நாள் பிறந்தார். இவர் வந்து கர்நாடக இசை பாடகர் நாம் எம்எல்வி வசந்தகுமாரி அவர்களுடைய மகள் ஆவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக திரையுலகில் கோலோச்சியவர். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை வந்து நடிகர் வித்யா அவர்கள் அனுபவித்திருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1966ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்களுடைய திருவருட்செல்வர்கிற படத்தில் தான் இவங்க ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டு மெட்ராஸ் அப்படிங்கிற ஜெயசங்கர் அவர்களுடைய கதாநாயகன் எடுத்த படத்தில் தான் இவங்க கதாநாயகியாக வந்து அறிமுகமாகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தில் ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகியாக வந்து இவர் நடித்திருப்பார். அப்போ ரஜினிக்கு நடித்த முதல் கதாநாயகி அப்படின்னு சொல்லும்போது நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் தன்னுடைய அந்த ஒரு உணர்ச்சி வயப்பட்ட அந்த ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து ஒரு நுணுக்கங்களை கற்று தெரிந்தவர் என்று சொன்னால் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் அது மிகையாகாது. ஏன்னா அவ்வளோ அருமையாக அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் நடித்திருப்பார். அபூர்வ சகோதரர்கள்லாம் அவ்வளோ அருமையாக வந்து நடித்திருப்பாங்க. இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை இழந்தார். ஸோ அப்படிப்பட்ட இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகை ஸ்ரீவித்யாவுடைய நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவர் கதாநாயகியாக இருந்தாலும் சரி அதற்கப்புறம் நிறைய அம்மா வேடங்கள் நடிச்சிருப்பாங்க. இப்படி பல படங்களில் வந்து அவர் மிகச்சிறந்த நடிப்பை வந்து வழங்கியிருப்பாங்க. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அவளுடைய இறப்பிற்கு பிறகு இப்படி ஒரு நடிகை நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற வந்து மக்கள் எல்லாம் ஏங்கிய காலங்களும் உண்டு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடிகை நடிகை ஸ்ரீவித்யா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை 24ஆம் நாள். அதுக்கப்புறம் இந்த ஜூலை 24ல் வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி லோகநாதன் அவர்களுடைய பிறந்த தினம். ஆர் யார் அது நீங்கள் யோசிக்கிறீங்களா திருச்சி லோகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சி லோகநாதன் வந்து மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகர், திரைப்பட பாடகர். அவர் இவர் வந்து என்ன பாடல் பாடியிருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது மந்திரிக்குமாரி படத்தில் வர வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படிங்கிற நம்ம அந்த மந்திரிக்குமாரி படத்தில் தான் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகன் நடித்திருப்பார். அந்த படத்தில் தான் வந்து இவர் முதலாக வந்து பாடகராக அறிமுகம் செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் இவர் என்ன பாடல்கள்லாம் பாடியிருக்காருன்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கா. அவர் என்ன பாடல்கள் பாடியிருப்பார் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மாயாபஜார் படத்தில் வந்து அந்த கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த பாட்டை பாடினதும் திருச்சி லோகநாதன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற கைதான் அணைக்கும் வண்ணக்கிளி படத்தில் ஒரு மிக அருமையான பாடலை வந்து பாடியிருப்பார். அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன் படத்தில் வந்து என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிற அந்த அழகான அந்த பாடலை வந்து பாடியிருப்பார். அதே மாதிரி புருஷன் வீட்டில் வாழ போகிற பொண்ணே தங்கச்சி கண்ணே என்ற பல பாடல்களை வந்து அருமையான பாடல்களை பாடியவர் தான் திருச்சி லோகநாதன் அவர்கள். இந்த திருச்சி லோகநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கு தூக்கி அப்படிங்கிற சிவாஜி கணேசன் அவர்களுடைய படத்தில் கிட்டத்தட்ட 8 பாடல்களை பாடுவதற்காக வந்து அவரை வந்து அவர் தயாரிப்பாளர்களை வந்து அணுகிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தயாரிப்பாளர்கிட்ட வந்து சொல்கிறாரு எனக்கு அந்த ஒரு பாடலுக்கு வந்து 500 ரூபாய் நீங்கள் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்போ வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துக்கலை, அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு நீங்கள் இதுக்கு வந்து மதுரையிலிருந்து ஒரு பையன் இருக்காப்புல, அந்த பையன் நல்லா பாடிக்கிட்டு இருக்காப்புல, அந்த பையனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறவர் தான் நம்ம மிகப்பெரிய சிம்ம குரலோன் டிஎம்எஸ் அவர்கள், டிஎம் சவுந்தரராஜன் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தி அப்போ சொல்லி வச்சுட்டு போனார். ஸோ அப்படிப்பட்ட மிகச்சிறப்பு வாய்ந்த திருச்சி லோகநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை 24ஆம் நாள். இன்றைய இளைஞர்களுக்கு பல பேருக்கு வந்து இப்படி ஒரு பாடகர் இருந்திருந்திருக்காரா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி மிகச்சிறப்பு வாய்ந்த திருச்சி லோகநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை 24ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.